வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு செம்ம சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. டெக் வேர்ல்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியானம் 12 மணி அளவில் வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து இந்தியாவில் 2 புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு இந்தியாவில் ஓன் நம்மளோட இந்தியன் பிராண்ட்லேருந்து ஒரு ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இந்த வருஷம் வந்து கிடச்சிருக்கு. எல்லாமே வந்து தேங்க்ஸ் டு நம்ம சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பார்டர் பிரச்சனைனால மைக்ரோமேக்ஸ் திரும்ப வந்து ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இன்றைக்கி 2 ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் அவங்க பயங்கரமாக ஹைப் கொடுத்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அவங்க என்னென்ன ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, In 1B அப்படிங்கிற ஒரு ஃபோனும் அதுக்கப்புறம் In Note 1 அப்படிங்கிற ஒரு ஃபோனும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் In 1Bங்கிறத வந்து இருக்கிறதுலே பட்ஜெட் ஃபோனு, நம்ம 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா In Note 1 அப்படிங்கிற ஃபோன் வந்து 11,000 ரூபா அப்புறம் 12,500 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 ஃபோனும் இப்போ இருக்க சைனீஸ் ஃபோன்ஸ் அதாவது ஷவுமி, ரியல்மி, ஓப்போ, விவோ இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குதா அப்படிங்கிறதான் வந்து நம்ம முழுசாக வந்து பார்க்க போகிறோம். அந்த 2 ஃபோனும் இன்னும் சேல்க்கு வரல. சேல்க்கு வரப்போகிறது வந்து நவம்பர் 24 ஒரு ஃபோனும், நவம்பர் 26 இன்னொரு ஃபோனும் வந்து சேலுக்கு கொண்டு வருவாங்க ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களோட பட்ஜெட் ஆஃபரிங் In 1B மைக்ரோமேக்ஸோட பட்ஜெட் ஆஃபரிங் 1B வந்து பார்த்துடலாம். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Helio G35 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தரமான ப்ராசர் தான். இது Snapdragon 439 உடைய பெஞ்ச் மார்க்ஸில் எல்லாமே வந்து பெரிய லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதை நிறைய பெஞ்ச் மார்க்ஸில் நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா 2 வேரியண்ட் வருதுங்க, 2GB 32GB வேரியண்ட், அதுக்கப்புறமா 4GB 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட 2 வேரியண்ட் வருது. அதில் 2GB 32GB வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் வந்து வரப்போகுது. ஸோ இந்த கோ எடிஷன் பார்த்தீங்கன்னா லோ பவர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கெல்லாம் டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த கோ எடிஷன். ஸோ அதை தான் வந்து இதில் போடுறாங்க. அதுக்கப்புறம் 4GB 64GB வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்ட் வரப்போகுது, ஆண்ட்ராய்ட் 10 மேலே. ஸோ கூகுள்கிட்டருந்து வரப்போகிற அப்படியே ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் தான் வந்து இதில் வந்து ரன் ஆக போகுது. அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ங்க இந்த ஃபோனுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த 5000 mAh பேட்டரியிலேருந்து ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மகிட்ட இருக்க இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கூட நம்ம சார்ஜ் போட முடியும். ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கூட நம்மளோட ஆக்சரீஸில் கூட ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸோ ஏதாவது ஒன்று சார்ஜ் போட முடியும். ஸோ ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வெறும் 7,000 ரூபாய்க்கு வந்து இதில் வந்து வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேமராஸில் வந்து பெரிய லெவலில் இருக்காது. ஏன்னா 13 MP ரியர் கேமரா, அப்புறம் 2 MP டெப்த் சென்சார். ஸோ அந்த 2 MP டெப்த் சென்சார் கண்டிப்பாக ஒரு கிமிக் தான், ஒழுங்காக வேலை செய்யாது. பட் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு யூஸபுளாக ஒரு 8 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. இதோட ரேட் தான் இருக்கிறதுலே வந்து சூப்பரான விஷயம். 2GB 32GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 7,000 ரூபா தான். அதுக்கப்புறமா 4GB 64GB வேரியன்ட் வந்து வெறும் 8,000 ரூபா தான். இந்த ஃபோனுக்கு இருக்க மெயின் காம்படிஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 8A அப்படிங்கிற ஒரு ஃபோனும், அதுக்கப்புறமா ரியல்மியில் சி சீரீஸில் ஒரு ஃபோனும். இந்த 2 ஃபோனுமே தான் வந்து இந்த ஃபோனுக்கு சிமிலராக ஸ்பெக்காக இருக்க ஃபோன். அண்ட் இந்த 2 ஃபோன்லேயும் இல்லாத இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இந்த ஃபோனில் இருக்குங்க மைக்ரோமேக்ஸில். அந்த ரெட்மிலையும் சரி ரியல்மிலையும் சரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கிடையாது. நம்மளுக்கு 7,000 ரூபாய்க்கே இவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாட்வேர்ஸ் எதுவுமே இல்லாமல் பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து வருது. ஸோ அது பெரிய பெரிய நல்ல விஷயம். இப்போ இருக்க நீங்கள் ரெட்மியில் ரியல்மி வாங்கினீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக போட்டு தள்ளுவாங்க ஃபோனுக்குள்ளே, அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப பாழாக்குது. பட் இவங்க வந்து பியூர் ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க. பியூர் ஆண்ட்ராய்டு கொடுக்கறது மட்டும் அல்லாமல் 2 வருஷமாக உங்களுக்கு அப்கிரேடும் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 வருஷம் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டே வந்து வரும். ஸோ அதுவும் ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ இந்த 10,000 ரூபாய்க்குள்ள இந்த ரெட்மி ரியல்மி இவ்வளோ வருஷமாக இருக்கிறவங்க 2 வருஷமாக வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் தரவே மாட்டாங்க. பட் இவங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம், ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்குது இந்த ஃபோனில். இதுக்கு அடுத்து அவங்க லான்ச் பண்ண ஃபோன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட் 1. ஸோ In Note 1 இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தாறுமாறாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Helio G85 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்பை யூஸ் பண்ணுற இன்னொரு ஃபோன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 9 ஃபோன் வந்து இந்த சிப்பை வந்து யூஸ் பண்ணுது. அண்ட் இதை விட ரேட் அதிகம் கூட. ஸோ 500 ரூபா இந்த ஃபோனோட அந்த ரெட்மி Note 9 வந்து ரேட் அதிகம். ஸோ Helio G85 வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோனில் 4GB 64GB ஒரு வேரியண்ட்டும் 4GB 128GB ஒரு வேரியண்ட்டும் வந்து வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இதுலேயும் வந்து ஒரு 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதை வச்சு உங்களோட இன்னொரு ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் உங்களோட ஆக்சரிஸ் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 வந்து கிடையாதுங்க. ஸோ இதில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேமராஸ்ன்னு போகையில் இதில் 48 MP ஒரு குவாட் கேமரா செட்டப் தான். அதில் மெயின் சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 48 MP சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க 3 சென்சாரும் வந்து பேப்பர்லேயே, அதாவது ஸ்பெக்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒக்கையாக தான் வந்து இருக்குது. 5 MP அல்ட்ராவேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 MP வந்து ஒரு மேக்ரோ லென்ஸும், அப்புறம் 2 MP டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடி என் போக்கர் ரிவ்யூலேயே வந்து சொல்லியிருந்தேன், அந்த 2 MP சென்சார் இப்போ வர ஃபோனில் எல்லாமே வந்து ஒரு கிமிக் தான், ஒழுங்காக வேலை செய்யாது. அதில் போடுற மணியை வந்து அவங்க வேறு எதுலையாவது வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 16 MP சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே போக இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நோட் 1ல் ப்யூர் ஆண்ட்ராய்டு வந்து ரன் ஆக போகுது. அதாவது ப்யூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, கூகுள்லேருந்து எப்படி வருதோ அது அப்படியே வந்து இந்த ஃபோன்லேயும் வந்து ரன் ஆக போகுது. ஸோ அது ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயங்க. இப்போ வரைக்கும் நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 15,000 ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ரியல்மி இல்லை ரெட்மிட்ட தான் போய் கையேந்தி நிற்கணும். அவங்க எல்லாருமே வந்து உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ஸை போட்டு தாக்கு தக்குன்னு தாக்குவாங்க, ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பாழாக்கிடும். பட் இவங்க ப்யூர் ஆண்ட்ராய்டு தராங்க. ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது வந்து இந்த ப்யூர் ஆண்ட்ராய்டு தான் இந்த ஃபோனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு ஒரு 18W ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே பேக்கேஜ். இதோட ரேட்டும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. 4GB 64GB வேரியண்ட் வந்து வெறும் 11,000 தான். அதுக்கப்புறமா 4GB 128GB வேரியண்ட் வந்து 12,500 தான். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட்மி நோட் 9 விட 500 விலை கம்மிங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்பெக்ஸில் வந்து ரியல்மியில் தான் கொஞ்சம் இதை விட ஸ்பெசிஃபிகேஷன் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து லைட்டாக அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து 90Hz டிஸ்பிளே வந்து இதே ரேட்டில் ரியல்மியில் வந்து கிடைக்குது. பட் இவங்க வந்து 60Hz தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல் ஹெச்டிங்கிறது ரெசல்யூஷன் ஓகே, பட் இந்த 60Hz வந்து யூஸ் பண்ணுறது வந்து லைட்டான ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் வந்து சொல்லுவேன். பெரிய மைனஸ் கிடையாது, சின்ன மைனஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு சராசரி மனுஷங்க கிட்ட ஒரு 60Hz ஃபோனையோ ஒரு 90Hz ஃபோனையோ கொண்டு போய் நீட்டினீங்கன்னா அவங்களால வித்தியாசம் சொல்ல முடியல. ஸோ நான் செஞ்சு பார்த்தேன், என் வீட்டில் எல்லாத்துக்கும் காட்டின ஒரு 120Hz டிஸ்பிளேக்கும் ஒரு 60Hz டிஸ்பிளேக்கும் அவங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்த 60Hz டிஸ்பிளேவே வந்து போதுமானது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து தாறுமாறு தான் இருக்கும். ஸோ ஃபைனலாங்க ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு இந்தியன் பிராண்ட் கிட்டேருந்து ஒரு ரெண்டு நல்ல ப்ராமிசிங்கான ஸ்மார்ட் ஃபோன் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி மைக்ரோமேக்ஸ் எல்லாம் சைனாலேருந்து ஃபோன் வாங்கி ரீபிராண்ட் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களே டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் சாஃப்ட்வேரை வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ பெரிய பெரிய நல்ல விஷயம், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக வந்து இருக்கிறது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ மேலும் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் எப்போ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வெளிப்படுவது தினேஷ்.